அன்பானவர்களே, என்ன சைக்குமா இருக்கிறீங்களா? என்னுடைய பாஷையின்படி சூப்பரோ சூப்பரா? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னையா சூழ்நிலை எப்படி இருக்குது, கொரோனாவின் தாக்கம் எவ்வளவு கொடுமையா இருக்குது, நாங்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க போல தோணுது, ஆனா சூப்பரோ சூப்பரா இருக்கீங்க கேக்குறீங்களே என்று எண்ணுவீர்கள் எனக்கு தெரியும். இங்கேதான் கவனிங்கள், உலகத்திலே ரெண்டு அம்சம். முதலாவதாக இந்த மே மாதம் 31ஆம் தேதி மாத இறுதியில் வந்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தந்த நாள். இந்த நாளின் செய்தியாக நான் வேதத்தின்படி சிந்திக்கின்ற போது சரியான ஒரு எச்சரிப்பை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நான் விளக்கி சொல்ல போகின்றேன். கவனிங்கள், இந்த உலகத்தில் ரெண்டு அம்சம். ஒன்று நம்முடைய மனம், இன்னொன்று வெளியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், உலக காரியங்கள், எதிரான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள். இன்னொன்று மனம். மனம் உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் டிவியில செய்தி கேட்கும் போதெல்லாம் பதைப்பதைப்பாக இருக்கிறது, உண்மை. ஆனால் வெளியில நடைபெறுகிற காரியங்களை குறித்து நம்முடைய மனது அவ்வப்போது வேறுபட்டு கொண்டே இருக்குமானால், உலகத்தில் அது நடக்குது, இது நடக்குது, அங்கு நடக்குது, இப்படி நடக்குது என்றெல்லாம் யோசிக்கின்ற போது நம்முடைய மனது எவ்வளவு பண்பாக பக்குவமாக கர்த்தரை சார்ந்து இருக்கிறது என்பது ஒரு பகுதி. ஐயோ, உலகம் இப்படி போதே, தேசம் இப்படி போதே, என்ன பண்ண தெரியலையே, புரியலையே என்று உலகத்தின் கேடான சூழ்நிலைகளை நம்முடைய மனம் சார்ந்து இருக்கின்றதா, இந்த கேடான சூழ்நிலைகளும் கெட்டியான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது எனக்கு, என்னை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, என்னை புறப்படுத்துவதற்கு என் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று நம்முடைய மனதை சரியாய் முறையாய் உறுதியாய் ஒரு தீர்மானம் செய்வோமானால் நம்முடைய மனம் லகுவாய் இருக்கும், ஜாலியாய் இருக்கும். ஆகவே மனதின் பண்பு ரெண்டு. ஒன்று, ஐயோ காற்று பலமாய் இருக்குதை கண்டு சீசர்கள் பயந்தார்கள், கர்த்தரை காணாமல் காற்றை கண்டார்கள். அப்படி பயத்துக்கு என்ன காரணம்? கர்த்தரை காணாமல் காற்றை கண்டதுதான். இந்த உலகத்திலே ஒன்று கர்த்தர், இன்னொன்று காற்று. காற்று என்றால் சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், கேடான கேவலமான சூழ்நிலைகள். ஆகவே நம்முடைய மனதுக்கு முன்பாக ஒன்று கர்த்தர், இன்னொன்று காற்று. நாம் கர்த்தரை நோக்குகிறவளா, காற்றை நோக்குகிறவளா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அநேக சமயங்களிலே என் போன்ற தேவ ஊழியர்களும் கூட கர்த்தரை கவனிப்பதற்கு பதிலாக காற்றை கவனித்து விடுகிறோம். ஐயோ, அன்பார்ந்த விசுவாசிகளே, நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, தயவு செய்து உங்களை மிகுந்த பாசத்தோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் காற்றை கவனிப்பதை நிறுத்துங்கள், கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். உங்களுக்கு அதே சூழ்நிலை தான் எனக்கும், என் குடும்பத்திற்கும், என்னை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்ன சூழ்நிலை, அதே சூழ்நிலை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வேற சூழ்நிலை, உங்களுக்கு வேற சூழ்நிலை இல்லை, எல்லோருக்கும் ஒரே சூழ்நிலை தான். ஆனால் நம்முடைய கவனம் காற்றின் மீதா, கர்த்தர் மீதா? அப்ப சீசர்கள் காற்றின் மீது கவனம் வைத்த உடனே பயந்தார்கள், கர்த்தர் மீது கவனம் வைத்த உடனே அவருடைய மனம் அருளடைந்தது. ஆக என்னை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது சரியாக முறையாக தீர்மானம் செய்யுங்கள், ஏன் கலக்கம்,
सूलने प्रच्ने இனி நான் காற்றை கவனிக்க மாட்டேன் கர்த்தரை கர்த்தரை வாக்குத்தத்தை தான் நான் பற்றிக்கொள்வேன் என்று உறுதியாய் தீர்மானம் செய்வீர்களானால் நான் சூப்பராக இருக்கிறேன் சூப்பரா சூப்பராக இருக்கிறேன் சொல்றது அத்தை என்ன தெரியுங்களா சூழ்நிலையை அல்ல காற்றை அல்ல கர்த்தரை நோக்குகிறேன் கர்த்தரின் கருத்திலே வைத்திருக்கிறேன் கர்த்தரின் கவனத்தில் வைத்திருக்கிறேன் மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை சூப்பராக வைத்திருக்கிறது சூழ்நிலைகளுக்கு என் மனம் சாய்ந்திருக்கும் என்று சொன்னால் நானும் இப்படியே என்னங்க பண்றது அப்படித்தான் புலம்பி இருப்பேன் அப்ப என் மனதிலே உருக்கமாக தேவ வார்த்தையை நான் பதித்து வைத்திருப்பதினாலே சூப்பரோ சூப்பராக இருக்கிறேன் என்று என் மனம் சொல்லுகிறது என் மூளை என்ன சொல்லுகிறது ஐயோ என்ன பண்றது தெரியலையே என் மூளை ஆனால் என் மனம் என்ன சொல்றது கர்த்தர் இருக்கிறார் தைரியமாயிரே ஆகவே இப்பொழுது நீங்கள் சரியா முறையா ஒரே ஒரு தீர்மானம் செய்யுங்கள் கர்த்தரா காற்றா காற்றா கர்த்தரா யோசியுங்கள் சோத்திரம் பிரியமானங்களே நான் சொன்னேன் இந்த நாளின் செய்தி ஒரு பரபரப்பான எச்சரிப்பான செய்தி என் செய்திக்கு ஆதாரமாக வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் லூக்காசு விசேஷம் 18:8 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் நியாயம் செய்வாராம் எப்படி செய்வாராம் சீக்கிரத்திலே செய்வாராம் அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார் ஒரு பட்டணத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தால் அந்த பட்டணத்திலே மனிதனை மதிக்காதவன் தேவனை நேசிக்காத ஒரு மனிதன் இருக்கிறான் அவனிடத்திலே தன்னுடைய நியாயம் தீர தொடர்ந்து செல்லுகிறாள் அவன் இறுதியாக தீர்மானம் செய்கிறான் நான் தேவனை மதிக்காதவன் மனுஷனை மதிக்காதவன் இருந்தாலும் இந்த ஏழை விதவை எனக்கு தொந்தரவு செய்கிறபடி ஆள் நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று அவன் தீர்மானத்துக்கு வந்தான் அதை குறித்து சொல்லிவிட்டு தான் இயேசு சொல்லுகிறார் சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு அந்த நியாயாதிபதி மனுஷனை மதிக்காதவன் தேவன் நேசிக்காதவன் அநியாயம் உள்ள மனுஷன் எப்படி அந்த ஏழை விதவைக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று விரும்பினானோ அதை போலவே மனுஷகுமாரனும் சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இரவும் பகலும் ஆண்டவரை கருத்தாய் தேடுகிறவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே பொறுமையாய் இருப்பாராம் ஆனால் சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம் ஒன்றுக்கொன்று புதிராக இருக்கதல்லவா பொறுமையாக இருப்பார் நியாயம் செய்தால் சீக்கிரத்தில் செய்வார் சீக்கிரத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே அவர் பொறுமையாக இருக்கிறார் நாம் எல்லாம் என்ன யோசிக்கிறோம் எவ்வளவோ ஜெபித்து பார்க்கறங்க ஒன்னும் அப்படின்னு யோசிக்கிறோம் அல்லவா அதுக்கு ஆண்டோட பதில் என்ன சோத்திரம் தமிழ் திருந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடி பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம் நாம என்ன செய்கிறோம் என்ன கை விட்டுட்டாரோ என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு நாம நினைக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு நான் பொறுமையா இருக்கிறேன் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லையா காலதாவதமா தடை என்று எண்ணுகிறீர்களோ இல்லை ஆண்டோட வார்த்தைபடி அவர் உங்கள் விஷயத்துல பொறுமையா இருக்கிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு கர்த்தரை கைவிட்டார் போடுறது என்ன செய்யணும் தெரியல புரியல என்று இப்படி மனதை அழட்டி கொள்ளாம இருங்கள் ஒன்றை யோசியுங்கள் ஆண்டவரே நான் இரவு பகல் நோக்கி கூப்பிடுறேன் நான் உமால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் ஆனால் என் விஷயத்துல நீ பொறுமையா இருக்கிறேன் என்று உணருங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே என் விஷயம் நீ பொறுமையா இருக்கிறேன் அப்படி சொல்லுவீர்களானால் உங்கள் மனம் ஆறுதல் அடையும் பொறுமையா இருப்பார் ஆனால் எப்படி நியாயம் செய்வார் சீக்கிரத்தில் அப்ப எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு சீக்கிரத்திலிருந்து நியாயம் செய்வார் ரைட்
இப்படி சீக்கிரமா எழுவே நியாயம் செய்யும் சொன்னவர் அடுத்தது ஒரு எச்சரிக்கை என்ன சொல்லுகிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. பாருங்க கொஞ்சம் கவனிங்க, விசுவாசத்தை காண மாட்டார் என்று சொல்லவில்லை, விசுவாசத்தை காண்பாரோ என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசிகளா இருக்கிற நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் இதே வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 22:32 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சீமோனு சீமோனே சாத்தான் சுளையினால் பிழைக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழுந்து போங்க அதுபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கர்த்தர் இயேசு சொன்னார் அல்லவா. அப்படின்னா அர்த்தம் என்ன யோசித்தீர்களா பிரியவான்களே? அதுல எபிரேயர் 11 என்ன எழுதப்பட்டிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகவே ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே பொறுமையாக இருக்கின்ற போது சாத்தான் சோதிக்க வந்து கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இல்லை அல்லது நீ விசுவாசமாய் இல்லை சோத்திரம், ஆகவே உன் ஜெபம் தள்ளப்படுகிறது, நீ வெறுக்கப்படுகிறாய் என்று சாத்தான் பொய்யை ஊதி கொண்டிருக்கிறான். யாருடைய விஷயத்திலே? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே. அவர் சொல்கிறார் என்னால் தெரிந்து நான் பொறுமையா இருக்கிறேன் என்று சொல்கிறார். சாத்தான் என்ன சொல்லுகிறான், நீ கைவிடப்பட்டுட்ட, நீ தேவனுக்கு பிரியமா இல்லை, உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை என்று சாத்தான் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறான் அல்லவா. ஆகவேதான் இந்த வேலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம், விசுவாசத்தை காண மாட்டார் என்று சொல்லல, விசுவாசத்தை காண்பாரோ. ஒரு ஆச்சரியமான கேள்வி. அப்படின்னா அர்த்தம் என்ன? சாத்தான் உங்களை வஞ்சிக்க வருவான். பேதுருவை இப்படி வஞ்சி பேதுருவத்தில் என் உத்தரவை பெற்றுக்கொண்டு சாத்தானை அவருடைய விசுவாசத்தை சுழிகளை பிடித்தது போல என்னால் தெரிந்து கொள்ள தேவ ஜனங்களே உங்களை நான் நீடிய பொறுமையா இருக்கும்போது சாத்தான் தீய வஞ்சகமாக நீங்கள் விசுவாசமற்றவர்கள் என்று உங்களை ஏமாற்றுவான். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னால் விசுவாசத்தை நான் காண மாட்டேன் என்று சொல்லல, அந்த விசுவாசத்துல அந்தகர சத்து தீய தந்திரமாக ஏதாவது என் பிள்ளைகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருவான் என்றுதான் எச்சரிக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் விசுவாசம் இல்லாமல் நமக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் நான் அறிந்திருக்கிறேன். எபிரேயர் 12:1 நீரே விசுவாசத்தை துவக்குகிறவர், நீரே விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறோம், விசுவாசத்தை முடிக்க உண்மை நோக்கி நான் பொறுமையோடு ஓடுவேன் ஆண்டவரே. ஆகவே இப்பொழுது புரிகிறதப்பா, நான் உம்மால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், உம்மால் தெரிந்து கொள்ள விஷயத்துல நீ பொறுமையாக இருக்கிறேன். ஒருவேளை நான் யோசிக்கேன் பதில் வரலையே, தாமதமாகதே, தடையாகதே என்று நான் யோசித்தாலும் உம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய விஷயத்துல நீ பொறுமையாயிருக்கிறீரே நன்றி என்று சொல்வீர்களானால் உங்கள் விசுவாசம் குழப்பம் நீங்கும், நீங்கள் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் காட்டுவீர்கள். காண்பாரோ என்றால் சோத்திரம், சாத்தான் உங்களை குழப்புவான், அதுதான் அர்த்தம். நான் உங்க மேல பொறுமையா இருக்கிறேன், சாத்தான் உங்ககிட்ட நான் உங்க மேல பிரியமா இல்லை என்று சாத்தான் பொய் சொல்லி வஞ்சிப்பான். அப்பொழுது உங்கள் விசுவாசம் சீர்குலையும். அதைத்தான் சொல்லுகிறார், விசுவாசத்தை காண்பாரோ. இது எதற்கு? மனுஷகுமாரன் வருகிற போது. அப்போ கர்த்தருடைய வருகை நாட்களிலே ஆண்டவர் எதை காண விரும்புகிறார்? விசுவாசமுள்ள ஒரு கூட்டத்தை, விசுவாசமுள்ள விசுவாசிகளை. கவனிங்கள், சோத்திரம், பள்ளிக்கூடம் போகிறவர்கள் எல்லாம் படிக்கிறவர்கள் அல்ல, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போகிறவர்கள், அதுல படிக்கிறவர்கள் உண்டல்லவா. அதே போல விசுவாசிகள் எல்லாம் அல்ல, விசுவாசிக்கிறவர்கள் வேற, விசுவாசிகள் வேற. நீங்க விசுவாசி கூட்டமா விசுவாசிக்கிற கூட்டமா யோசிக்கணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை காண்பாரோ. யாருகிட்ட? தம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல
அவர்கள் விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் ஆச்சரியக்குறியிட்டு கேள்விக்குறி எழுப்பியிருக்கார் என்று சொன்னால் நாம் உஷாரா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே, நீ என்னை தெரிந்து கொண்டீரே, நன்றி. என் விஷயத்துல நீ பொறுமையாக இருக்கிறீரே, நன்றி என்று சொல்ல நீங்கள் பழகுவீர்களானால் பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் விசுவாசத்தை உடையவளாக இருப்பீர்கள். அப்ப ஆண்டவருடைய ஏக்கம் நோக்கம் சோத்திரம் நிறைவேறும். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? விசுவாசத்தை காண விரும்புகிறார். ஏன் விசுவாசத்தை காண விரும்புகிறார்? சாத்தான் தீய தந்திரமா கடைசி நாட்களிலே விசுவாசிகளை குழப்புவான். அவர் பொறுமையாயிருக்கிறார் என்பதை கர்த்தர் பிரியமா இல்லை என்று வஞ்சகன் போய் சொல்லுவான். அது தயவு புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஜெபிச்சேன், ஜெபிச்ச உடனே எனக்கு பதில் கிடைச்சது, பலன் கிடைச்சது, இப்பெல்லாம் ஜெபிக்கிறேன், பதில் கிடைக்கல என்கிற போது உங்கள் மனசு என்ன தடுமாறுகிறது? ஒருவேளை நான் விசுவாசமற்றவனோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேனோ என்றெல்லாம் இயங்குகிறீர்கள் அல்லவா? இல்லை. தேவன் என்ன கர்த்தரையே என்ன சொல்லுகிறார்? நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆகவே உன்னுடைய விஷயத்திலே நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உன் விசுவாசத்தை சாத்தா வந்தா சோதிப்பான். அப்ப நான் வந்து இல்லை, யோபுவ போல என் பிள்ளை உத்தமன் என்பதை விளங்க பண்ண நான் பொறுமையாக இருக்கிறேன். அப்ப சாத்தானுக்கு அதிக உரிமை கொடுத்தார். யாரே? யோபு வெஞ்சிக்க. எதற்காக சோதிக்க இடம் கொடுத்தார்? யோபுவின் பொறுமையை நிரூபிக்க. அதே போல நீங்களும் நானும் விசுவாசத்தில் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் தெரியாது. அதே சமயத்துல சாத்தானுடைய வஞ்சகம் என்ன? ஆண்டவர் விசுவாசத்தை காண்பார் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆக இந்த கடைசி நாட்கள விசுவாசிகளத்துல விசுவாசமற்று போக செய்ய வேண்டும் என்பதில் அவன் தீவிர கண்காணிப்பாக இருக்கிறான், கவனிக்கிறான். ஆகவே ஆண்டவருடைய சரியான முறையான திட்ட தீர்மானத்தை நீங்கள் ஏற்று புரிந்து கொள்ளுங்கள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதுல ஸ்டடியா இருங்க. இரண்டாவதாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய விஷயத்திலே நீ பொறுமையாயிருக்கிறேன் என்று இந்த ரெண்டு சிந்தனை உள்ளத்திலே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் விஷயத்தில் நீ பொறுமையாயிருக்கிறேன் என்பதிலே கவனமாய் கருத்தாயிருங்கள். ஐயோ, என்னை கைவிட்டுட்டீரோ, மறந்து விட்டீரோ என்று தயவு செய்து நான் விசுவாசப்பட்டு போய்விட்டனோ என்று எண்ணாமல் இருங்கள். ரைட். இப்போ விசுவாசத்தை காண்பாரோ, அப்ப எப்படி விசுவாசத்தை நம்ம காட்டுவது? அவர் பொறுமையா இருக்கிறாரு, பதில் கிடைக்கல, நம்ம உள்ள தடுமாறுகிறது. விசுவாசத்தை நாம் காட்டணும். எப்படி விசுவாசத்தை காட்டுவது? நன்றி கர்த்தாவே, நான் உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், உமால் நான் வெறுக்கப்படவில்லை, ஒதுக்கப்படவில்லை, நான் உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடைய விஷயத்திலே நீ பொறுமையாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பொறுமையாக இருந்தாலும் நீ சீக்கிரத்திலே எழுந்து எனக்கு நியாயம் செய்வீர், பதில் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர். எப்படி? சீக்கிரத்திலே. எந்த அளவுக்கு என் மீது பொறுமையாக இருக்கிறீரோ அந்த அளவிலே சீக்கிரமாக எழுந்து எனக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வீர், என் விண்ணப்பங்கள் பதில் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர் என்று விசுவாச அறிக்கையை சரியாய் முறையாய் உணர்வோடு கூட நாம் சொல்லும் போது கர்த்தருடைய அற்புதத்தை நாம் கண்டே தீர்வோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை காண்போர் என்று நீங்கள் தடுமாறாதீங்க, சந்தேகப்படாதீங்க. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருக்கிறேனோ அதே மாதிரி அதி சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். ஆகவே இது அற்புதமான நூதனமான ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? தேவனுடைய பிள்ளைகள் சத்துரு தீய தந்திரங்களுக்கு உடன்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பு. நான் பொறுமையாக இருப்பதை சாத்தான் உள்ளத்தில் வஞ்சித்து கர்த்தர்களை கைவிட்டு விட்டார் என்று சாத்தான் வஞ்சிப்பான். ஆகவே தான் சோத்திரம், நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள்.
அப்ப காண்பாரோ என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் நிலைவரமாக இருங்கள். நீங்கள் விசுவாசத்தை சரியாய் முறையாக நிலைவரமாக இருக்க மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தில மனதில் பதிக்க விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் விசுவாச தைரியமா இருப்பதற்கு நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அநேகருக்கு இன்னைக்கு விசுவாசம் சோத்திரம் குண்டி குறைந்து போக காரணம் என்ன? சோத்திரம் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோங்கிற அறிவு இல்லாததுனால, தெளிவு இல்லாததுனால, உணர்வு இல்லாததுனால. ஆகவே நம் எல்லோருக்கும் நம் விசுவாசம் சரியா முறையாக இருப்பதற்கு நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இரத்த கிரயத்திற்கு மீட்கப்பட்டவன். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய விஷயத்துல என் இயேசு நீடிய பொறுமையாக இருக்கிறார். ரெண்டு கருத்து முடிஞ்சதா? மூன்றாவது கருத்தை சரியாக கவனிங்கள். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவன் நீடிய பொறுமையா இருந்தாலும் சீக்கிரத்தில் எனக்கு பதில் செய்வார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அருளுகிற அற்புதமான ஆச்சரியமான உயிர்ப்பிக்கும் செய்தி. எச்சரிப்போடு கூட உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், உங்களை ஊக்கம் ஊட்டுகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்துகிற செய்தி, ஊக்கப்படுத்துகிற செய்தி, மூன்று அற்புதமான செய்தி. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுடைய விஷயத்து தேவன் பொறுமையாக இருக்கிறார், ஆனாலும் சீக்கிரமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கதோ எனக்கு புரியல, ஆனால் நிச்சயமாய் பொறுமையாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே தான் சொல்லுகிறார், சீக்கிரத்துக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்ப உங்க அனுபவம் என்ன? ஐயா ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, எவ்வளவோ நாளா ஜெபம் பண்றேன், என் ஜெபம் கேட்கப்படலையா, என்னன்னு தெரியலையா, புரியலையா என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா? ஆகிய அவர்கள் பதில் என்ன? நீ என்ன தெரிந்து கொள்ளப்பட்டதான் உண்டு விஷயம், நான் பொறுமையா இருக்கிறேன். அது நீங்கள் மனமாறி ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நன்றி, நான் என்னோ நினைச்சிட்டேன், மன்னிச்சுங்க, நான் உமாறு தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான், ஆனால் என் விஷயத்துல நீ நீடிய பொறுமையா இருக்கிறே, அதற்காக உமக்கு நன்றி என்று கர்த்தரை நன்றி சொல்லுங்கள். என் விஷயத்துல என்னை தள்ளிவிடல ஆண்டவரே, என்னை நீங்க மறந்துடல ஆண்டவரே, என் விஷயத்துல நீங்க பொறுமையாக இருக்கிறே, நன்றி என்று சொல்லுங்கள். அடுத்தபடியாக அதோடு நிறுத்தி விடாதபடி, ஆண்டவரே நீ இந்த விஷயத்துல எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோ அதே அளவுல சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வீர், சீக்கிரத்தில் எனக்கு பதில் கொடுப்பீர், சீக்கிரத்தில் எனக்கு பலன் கொடுப்பீர், கொடுத்தே தீருவீர். இந்த மூன்று கருத்துக்கள் உங்க மனதில் ஆழமாய் பதிந்திருந்தால், இந்த கருத்துக்களை தயவா தேவ சொன்னீங்கள் அறிக்கை செய்தால், உங்கள் உள்ளத்தில் தேவன் சரியான முறையான தெளிவான விசுவாசத்தை காண்பார். விசுவாசத்தை காண்பாரோ என்ற உடனே அநேகர் தவறாக போதிக்கிறார்கள். ஆண்டவர் வரும்போது யாருக்கும் விசுவாசம் இருக்காதே அப்படின்னு இல்ல, ஆண்டவர் வருகிற போது விசுவாசம் இல்லாமல் போகணும்னு வேதம் சொல்லல. காண்பாரோ என்றால் நீங்களும் நான் உத்தரவாதமாக, ஆமாண்டவரே இதோ நான் விசுவாசிக்கிறேன் உண்மை, என்னை வெறுத்து விடவில்லை, தள்ளிவிடவில்லை, ஒதுக்க விடவில்லை, என் விஷயம் நீதிய பொறுமையா இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு சீக்கிரம் நியாயம் செய்து என்று உணர்கிற பட்சத்திலே, ஒப்புக்கொள்கிற பட்சத்திலே, அறிக்கை செய்கிற பட்சத்திலே கர்த்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசம் பாருங்க அன்பானுள்ளே, விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக ஆற்றல். விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக ஆற்றல். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், விசுவாசத்தினாலே யோசேப்பு ஜெயந்தி விடுதலை பெற்றான், விசுவாசத்தினாலே ஆதி பிதாக்கள் என்னென்னலாம் சாதித்தார்கள் என்று வேதத்தை படிக்கிறோமல்லவா. விசுவாசத்தினாலே டேனியல் சிங்கக்கு வந்து வெளியே வந்தான், விசுவாசத்தினாலே சாத்ரமேச ஆபேத்னகோ அக்கடிசல் வெளியிருந்தார்கள். அப்ப அந்த விசுவாசம் போது ஒரு ஆற்றல், இயற்கைக்கு மீறி ஒரு ஆற்றல், ஒரு தெய்வீக ஆற்றல், அதுதான் விசுவாசம். ஆகவே தேவன் எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்கிறாரோ, சீக்கிரமா எழுந்து நியாயம் செய்கிற போது, உங்களுக்கு பதில் கொடுக்கிற போது, உங்க நீங்க கிடைக்கிற பதில ஒரு தெய்வீக ஆற்றலை அறிவீர்கள், உணர்வீர்கள் தேவனுடைய மகத்துவத்தை. அந்த விதமாக உங்களுக்கு கிடைக்க போற பலன்
பதில் அற்புதமாக இருக்கும். தேவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிற விதமாக உங்களுக்கு தேவன் பதில் செய்ய போகிறார், பலன் செய்ய போகிறார். அது இந்த கடைசி நாட்கள். அப்ப கடைசி நாட்களுக்கான அடையாளத்திலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல பொறுமையா இருக்கிறார். இது ஒரு கடைசிகள் அடையாளம். தேவன் ஐயா விஷயத்துல ரொம்ப ஜோதி ஞாபகம் என்ன சொல்றோம், நான் விஷயத்துல பொறுமையா இருக்க அவன் சொல்ற நான் ஸ்தோத்திரம் ரொம்ப சோதிக்கிறான். இப்படி அநேக ஒளிக்காரர் சொல்றத கேள்விப்பட்டிருக்க விஷயம் சொல்றது ரொம்ப என்ன சோதிக்கிறாரியா சோத்திரம் இல்ல. கர்த்தர் விஷயத்த பொறுமையாக இருக்கிறார். அதே மாதிரி உன் மனசுல சரி பண்ணிக்கும். மண் கருத்து தூக்கி ஏறி சோத்திரம் கத்திர சோதிக்க சொல்லாத, ஆண்டவரே என் மீது நீ பொறுமையாக இருக்கிறேன், அதை உணருங்க. ஆகவே மீண்டும் மீண்டுமாக உங்களை எச்சரிப்போடு ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க சோத்திரம் உங்களை எச்சரிக்கிறார், கூடவே ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அப்ப இந்த நாளின் செய்தி எச்சரிப்போடு உற்சாகமும் ஊக்கமும். எச்சரிப்பு என்ன, விசுவாசத்தை காண்பாரோ. உற்சாகம் என்ன, சீக்கிரம் வலி செய்வார். ஊக்கம் என்ன, நீ என் தென்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன்னுடைய விஷயத்திலே நான் பொறுமையாக இருக்கிறேன். ஆக புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் விஷயத்தில் தேவன் பொறுமையாக இருக்கிறார். சோத்திரம் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், உங்களுக்கு பதில் செய்வார். அதுதான் உற்சாகமூட்டும் செய்தி, ஊக்கமூட்டும் செய்தி. சோத்திரம் ஆகவே பிரியமானவர்களே, நானே இதை இந்த இடத்துல சரியாய் புரியாத போது, ஓ இயேசு வருகிற போது விசுவாசம் யாருக்கு இருக்காது போடுறது அப்படி நான் யோசித்திருக்கிறேன். அப்பந்தான் கர்த்தர் எனக்கு வெளிச்சம் தந்தபோது தான் புரிந்து கொண்டேன், கர்த்தர் வருகிற போது அவர் தாமதிப்பார், தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல பதில் கொடுக்க தாமதிப்பார், ஆனால் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அநேகர் சொல்லுகிறவா, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்றியா, என் ஜெபம் கேட்கப்படவே இல்லை என்று அநேகரை கேட்டுக்கொண்டிருந்தீங்கள். ஒரு யோசிக்கிறதாலே இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார், மகளே உன்னை சோதிக்கல, உன்னை கைவிட்டுல, உன்னை தள்ளிவிடல, உன்னை புறம்பாக்கல, ஆனால் ஒன்று நான் செய்கிறேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டுங்கிற காரணத்துல நான் உன்னுடைய காரியத்துல பொறுமையாக இருக்கிறேன். இதை மனதார ஏற்றுக்கொள்ளும் நண்டவரே, நான் உன்னால் வெறுக்கப்படல, தள்ளப்படல, ஆனால் நீ என் விஷயத்துல பொறுமையா இருக்கிறதே, நன்றி என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சோத்திரம் ஆகவே இத்தனை நாட்கள் எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ அந்த அளவாய் சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் கிடைச்சே தீரும். ஆகவே கவனித்துக் கொள்ளுங்கள், எச்சரிப்பின் செய்தி, ஊக்கப்படுத்தும் செய்தி, கடைசி உற்சாகப்படுத்தும் செய்தி சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது. நீங்கள் ஆனந்தமடை போகிறீர்கள். ஆகவே நீங்கள் கடைசி நாட்களிலே உங்கள் விசுவாசத்தை சோத்திரம் சிரமா காத்துக்கொள்ளுங்கள். இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்கிற சத்தியம் சாத்தானுக்கு தெரியும். விசுவாசத்தை சீர்குலைச்சிட்டா இவங்களா இவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க என்று தெரியும். கர்த்தர் வருகிற போது விசுவாசத்தை காண மாட்டார் என்று சாத்தான் குழப்பறான். இல்ல காண்பாரோ, நீ சொல்லுங்க ஆண்டவரே, நீ காண்பீர் ஆண்டவரே, என் மனசுல காண்பீர் ஆண்டவரே, இவ்வளவு குழப்பமா இருந்த ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் விஷயம் நீ பொறுமையா இருக்கிறீங்க ஆண்டவரே, சோத்திரம் நான் உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே, சீக்கிரம் எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே என்று விசுவாசத்துல தைரியமாருங்கள், ஊக்கமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். கர்த்தருடைய வருகை எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதத்திலே நன்றி நிறுத்தோடு சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்தை ஊக்கப்பட்டு உறுதிப்பட்டு உற்சாகப்பட்டு சீக்கிரத்தில் நன்மை பெற்று உமக்கு நன்றியா சாட்சியாக வாழும்படி வருகை ஆயத்தமா இருக்க ஒவ்வொருக்கும் உதவி செய்வதை ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் ஜெபங்களை பிதாவே, ஆமென் ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.